வெல்கம் டு ஜெய் மாம்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் மேக்கிங் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளுக்கு வந்து ஈவினிங் ஆனால என்ன செய்யறது, பசங்களை ஏதாவது இப்போ செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க இல்லையா, அதுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் மேக்கிங் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க டைட்டில் பார்த்துருப்பீங்க, டைட்டில் பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஸ்நாக்ஸ்ன்றது. ஸோ அந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறது, என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன், மொத்தம் மூணு ஆப்ஷன் வரும், அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதெல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்ததை நான் வந்து சுட தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி கொதித்ததும் அதை இறக்கிட்டு அதில் இதை போட்டுட்டு இனிமே நம்ம வந்து காலிஃப்ளவரை போட்டு அப்படியே வடித்து தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சைட் டிஷ்க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது ஒரு காலிஃப்ளவர். அந்த காலிஃப்ளவர் ஒரே ஒரு பூ தான், இது நல்லா இவ்வளோ பெரிய பூவாக இருந்தது. அதை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து சுட தண்ணியில் போட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து ஊற வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இந்த காலிஃப்ளவரை. இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா 65 பவுடர். இது வந்து என்ன 65 பவுடர்னா, நம்ம சிக்கன் கடையில் சிக்கன் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்தியன் மசாலா, தெரியுதா, இந்தியன் சிக்கன் 65 மசாலா பவுடர். இதுதான் வந்து சிக்கன் 65க்கும் நல்லாயிருக்கும், காலிஃப்ளவர் போட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து பிசைய ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு ஸ்பூனு, 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். இது வந்து கடலை மாவு, இதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இஞ்சி பூண்டு விழுது, இது நம்ம வந்து அரைச்சி வச்சது பேலன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது, நான் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச இந்த 65 பவுடர் தான் இதை சேர்த்துக்கலாம். நல்லா கலரும் இருக்கும், நல்ல கலர் வரும் இதில். ஸோ அதனால் 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். நம்ம கடலை மாவும் கார்ன்ஃப்ளவர் பவுடரும் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆச்சி 65 பவுடர். இது வந்து என்னென்ன உங்களுக்கு எது இருக்கோ, ஆச்சி பவுடர் இருந்தாலும் சரி, எந்த 65 பவுடர் வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கோபி மஞ்சூரியன் பவுடர் கிடைக்கிது இல்லையா, அது கிடைச்சா அது இருந்தால் அதுவே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எதுவுமே இல்லை, 65 பவுடரே இல்லை எங்கிட்ட அப்படின்னா, நம்ம வந்து தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை, தனி மிளகாய்த்தூள் இருக்கு இல்லைங்களா, வெறும் மிளகாய்பொடி அது சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி தெளிச்சிடுறேன், தண்ணி தெளிச்சுட்டு இதை பிசைஞ்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டால் தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி தெளித்தேன். ஆனால் நம்ம காலிஃப்ளவரை வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறோம் இல்லையா, அதுலேயே அந்த தண்ணி பதம் இருக்கும். என்னதான் நம்ம வடித்து எடுத்தாலும் அதில் கொஞ்சம் தண்ணி நிற்கும் எப்பயுமே, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஈரப்பதம் வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், இப்படியே மேலே மிளகாய் தான் ஊட்டியிருக்கு. ஸோ நல்லா வந்து பவுடர்லாம் மிக்ஸ் ஆகணும். அதனால் நான் இன்னொரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டேன். கொஞ்சம் 65 பவுடரும் போட்டுட்டோம். ஸோ இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கட்டி ஆகிடும், இப்போ வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இந்த அளவுக்கு mix பண்ணி வச்சிட்டு ஊற வச்சி கொஞ்ச நேரம் கழிச்சு போறதா இருந்தாலும் போடலாம் உடனே நம்ம போட்டு பொரிச்சு எடுத்தாலும் சூப்பரா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து அப்படியே போட்டு பொரிச்சு எடுக்க போறேன் நான் வந்து புலாவ் பண்ணிருக்கேன் அதுக்கு சைடு டிஷ் பண்றேன் நான் ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் ஆவும் இதை செஞ்சு சாப்பிடலாம் நான் இதை தனியாக தான் வீடியோ போட போறேன் ஸ்நாக்ஸ் வீடியோவாக தான் போடுறேன் ஆனால் இன்னைக்கு லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக அதாவது புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக சேர்க்கும் ஸோ இது ஊறட்டும் ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை நான் வந்து பொறிச்சு எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து காலிஃப்ளவர் வந்து போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா நல்லா கலர் கொடுக்கணுட்டு பாருங்க இவ்வளோ கலரும் கலராக வந்து அந்த பவுடர் அப்படி தான் அந்த பவுடர் வந்து கலர் வரும் நிறையா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ காலிஃப்ளவர் ரெடி ஆன பிறகு சாப்பிட வேண்டியது தான் அந்த ஊட்ட பாத்திரம் ரெடி ஆகிட்டு வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டா தான் நம்ம வந்து பொரிச்சதும் எடுத்து அதில் பார்க்கலாம் நல்லா வந்து வறுபடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம இதுலேருந்து எண்ணெய் வடிச்சு கொடுத்துருவோம் எண்ணெய் நல்லா வந்து இன்னும் நல்லா வடியும் அதனால தான் டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைனா நியூஸ் பேப்பர் கூட போடலாம் மாதிரி எண்ணெய் வடித்து எடுத்து இதை போட்டோன்னா எண்ணெய் நல்லா வடிஞ்சிடும் ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து காலிஃப்ளவர் இதில் போட போகிறேன் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஊற வச்சது எடுத்துட்டு ஒன்று ஒன்றா தான் போடணும் அவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும் முருமுறுப்பாக எல்லா 65 ஒரே மாடல் தான் சிக்கனாக இருந்தாலும் சரி காடு செஞ்சுருக்கிறனாலே அதுவும் அதே மாதிரி தான் நெத்திலி 65 அதே மாதிரி தான் நம்ம வெஜிடேரியனில் காலிஃப்ளவரும் இதே மாடலில் செய்யலாம் வந்து தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து விடணும் அப்போ தான் வந்து இல்லைனா இந்த மாதிரி ஒன்றா பிளெண்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கலாம் பிரித்து விட்டோம்னா நல்லா வேகும் ஃபுல் ஃப்ளேம் வச்சுருக்கேன் நான் ஃபுல் ஃப்ளேம் வச்சோன்னா சீக்கிரமாக வந்து ஒரு சிலர் கருகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க கருகுன்னா பட் ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம போடுற எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடுச்சுன்னா அந்த மாதிரி கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டான ஃப்ளேம் வச்சு அதாவது கரெக்டான டைமில் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம்னாலே ரொம்ப வந்து கருகாது குட்டீஸ் வந்து விளையாடிட்டு வந்துட்டாங்க சாப்பிடணும் அவங்களுக்கு சாப்பாடு வச்சிடணும் ஸோ வந்து நல்லா இது வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆகும் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிக்கிறேன் சூப்பராக ஃப்ரை ஆகிடும் ஜெய்சி வந்துட்டா டேஸ்ட் பண்ணுறது ஆமாம் பண்ணுறேன் எங்கேயோ கொண்டு போய் கட்டுறேன் ஐடி இருக்க முருகனுக்கா நல்லாயிருக்கா இன்னைக்கு உடனே போட்டால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டா நம்மள்து போன மாதிரி எழுதும் நல்ல முருமுருன்னு நைஸ் இப்போ இது வந்து பொறிஞ்சிச்சு நம்ம இதை மாற்றிடலாம் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடுறேன்
புலாவுக்கு இதை சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம், எங்களும் சண்டை வாங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து செம்மையாக முறு முறுன்னு இருக்குது, நல்லா நல்லா 65 வந்து சிக்கன் பீஸ் மாதிரி 65 ரெடி ஆகிடுச்சு. நானே சாப்பிட்ருவோம் பிறகு ரொம்ப செம்ம டேஸ்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எனக்கு சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஒரு பீஸ் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.